தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து மேஷ பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி அன்னைக்கு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி அன்னைக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நகைக்கடையை நிறையா நகைக்கடையில் போய் எல்லோரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்று இருக்குது நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சுன்றிருக்கு அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்றைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்திரி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்னைக்கு வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்னிக்கு வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நல்ல பதில் சொல்லலாங்கிற ஆசை இருக்குது அதை சொல்லவும் போறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய நல்ல செய்திகளை தரக்கூடிய நாட்கள் அனுகூலமான நாட்கள் முதல்ல சொல்லிடுறேன் மே ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி நான்காம் தேதி அப்படிங்கிறது வந்து மாலை நான்கு மணி வரைக்கும் அதன் பிறகு ஆறாம் தேதி மாலை ஐந்தே முக்கால் மணியிலிருந்து ஆரம்பித்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு மே இருபத்தி மூணாம் தேதி வெடியற்கலை இரண்டு மணி ஐம்பத்தி நிமிடங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பித்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமும் நீடிக்கின்றது இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மன சஞ்சலம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரும்பொழுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் ஸோ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி தேதி உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இங்கே நடுவில் சில நாட்களும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு சூரிய சூரியன் மாதம் முற்பகுதியில் கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொடுத்தாலும் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு மேலே அனுகூல பலன்களை ஏற்படுத்தி பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே குரு ஒன் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வாக்கு சாதுரியத்தையும் ஏற்படுத்துவார் அதனால உங்களுக்கு கடன் ச பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு எல்லாருக்குமே புதன் மாதம் முழுவதும் சரியான பலன்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால் உங்களுக்கு சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை கடன் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு நடந்துன்றிருந்ததுன்னா நிலுவையில் இருந்ததுன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதன் உங்களுக்கு சாதகமாக செயல்படலை இந்த மாதம் முழுவதுமே மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறமா தான் வருமானத்தை கொடுப்பார் ஸோ புதன் வருமானத்தை கொடுக்கறது வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை இனிமையாக நடத்தி கொடுக்கக்கூடிய யுகத்தை மே இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கரன் பயிற்சி கொடு பயிற்சியை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்ரன் இருபதாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசிக்கு ஆட்சி பலத்தோடு அமர்றதுனால உங்களுக்கு குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் திருமண வயதினருக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் புதிய குடும்பம் அமைவதற்குண்டான யோகமும் ஏற்படும் குடும்பத் தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் குழந்தைகளால் மன நிம்மதி உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் சுக்ரன் சூரியன் குரு உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் விரயத்தில் இருக்காது அதனால் பூமி தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி வண்டி வாகனம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சேமிப்பு எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் புதிய வேலையில் அமருவதற்குண்டான யோகம் புதிய வேலைவாய்ப்புக்காக எடுத்த முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக பட்ட அவஸ்தைகள் அவமானங்கள் இழப்புகள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் மேஷ ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் குறிப்பாக இவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்க்குறேன் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக செயல்படுறாரு உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் உடல் கஷ்டம் எந்த கஷ்டம் வந்தாலும் படிக்கிற குழந்தைகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு போட்டி போட்டி எதிர்ப்பை அதாவது ஒரு புஷ் கொடுத்து வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவ்வளவு புஷ் கொடுத்து வேலை பண்ணுவீங்க அவ்வளவு புஷ் கொடுத்து நீங்கள் படிக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ராஜயோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது வேலைக்கு போகிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த மே மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் புதனுக்கு புத பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும் புதனுக்கு உண்டான பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை தினமும் முடிஞ்சதுன்னா தினமும் பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் துளசி மாலை சாற்றும் பொழுது கீழே வந்து அவருடைய பாதத்தில் பெருமாளுடைய பாதத்தில் தாமரப்பூ வச்சு விஷ்ணு சகசினாமத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத மன நிம்மதியை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்